அண்ணன் தான் வர மாட்டேங்கறாரு. ஒரு தடவை தனுஷியாவது கூட்டி வாங்களே. இந்த தடவை அவன் வரேன் வரேன்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அவங்க அப்பா வீட்டுக்கு வரப்ப ரெண்டு பேருமே வீட்ல இல்லன்னா அவர் எங்களை சந்தேகப்படுவாரு. அதனாலதான் அவனை வீட்ல விட்டுட்டு வந்தேன். அடுத்த தடவை வரும்போது அவனை கண்டிப்பா கூட்டு வரேன். பக்கத்திலேயே இருக்கான். கூட பிறந்தவ கேக்குறேன், அக்கான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறான். அப்படி என்ன அவனுக்கு துரோகத்தை பண்ணிட்டேன்? திங்கிற சோத்துல மண்ணையா வாரி போட்டுட்டேன். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அக்கான்னு கூப்பிட்டா அவன் என்ன குறைஞ்சா போயிடுவான். எதுக்கு அக்காவும் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க? காணாம போயிட்டா நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்பதான் அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல, அவன் குடும்பத்தை அண்டவே விட மாட்டான் நினைச்சீங்க. ஆனா சுசிலா இப்ப உங்க பக்கம் நிக்குது, எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. அதே மாதிரி உங்க கூட பிறந்தவனும் உங்க கூட வந்து சேர்ந்துருவான், நம்புங்க. நினைக்க நினைக்க நெஞ்சு கொதிக்குது மாமா. எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன், கேவலம் அந்த கிருஷ்ணன் கிட்ட அண்டி பொழைச்சுட்டு இருக்காரு. இது எங்க அண்ணனுக்கு மட்டுமா கேவலம், எங்க அப்பாவுக்கும் கேவலம் இல்லையா? நானும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெத்த அப்பா மாதிரி வருமானு அவர் காதுல போட்டுட்டு தான் இருக்கேன். அவர் எங்க காது கொடுத்து கேட்டாதானே? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, திரும்ப திரும்ப பேசினேன்னா அவர் நிச்சயம் மாறிடுவாரு. ஆமா நீ அண்ணன் எங்க குடும்பத்தோட சேர்த்து வைங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். கோடிக்கணக்கான ரூபாயும் என் கணக்குல சேரும்ல, அதை விட எனக்கு என்ன வேலை ராம்? நிச்சயமா நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சேரதான் போறோம். நான் சேர்த்து வைக்க தான் போறேன். மெசேஜ் வந்துருச்சு மாமா, வந்துட்டானுங்க, முடிச்சிடலாமா? சரி மாமா, நான் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. இல்லக்கா. என்னரா, ரெண்டு தோசை சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்ல நீ கணக்கு தீக்கிற ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள. என்ன இது, ஏதோ ஆவேசமா பேசிட்டு போறான், ஏதோ பழி தீக்க போற மாதிரி பேசுறான். அது ஒண்ணு இல்ல சுசிலா, ஏதோ பிசினஸ் ரீதியான பிரச்சனையா, அது விஷயமா பேச வந்திருக்கான். அதுக்காக இப்படியா, யாரையும் வெட்ட போற மாதிரி போறான்? ஐயோ அது ஒண்ணு இல்ல, இவ சூட பாட்டி சுசிலா, சுருக்கு சுருக்குன்னு கோபம் வந்துகிட்டே இருக்கும். அடிதடி சண்டை எல்லாமே சகஜம்தான். சரி நீ உட்காந்து சாப்பிடு, நான் ரெண்டு தோசை சூடா போட்டு கொண்டு வரேன், உட்காரு. என்னமோ நடக்குது போல இருக்கே, கண்ணால ஜாட காட்டிக்கிறாங்க. ஒருவேளை வெட்டு குத்துன்னு வந்திருப்பானோ? முக்கியமான வேலைலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உட்காருங்கம்மா. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்?